Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி பிராத்மிக்ல இருக்கக்கூடிய பாக் 3 கத்யல ஆல்ரெடி 6th லெசன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சலோ பாசா சலே அது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப லாஸ்ட் லெசனான மகாத்மா காந்திஜி அந்த லெசனை தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியுற விதமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் அபியாஸ். மகாத்மா காந்திஜி அபியாஸ். பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே, உங்களுடைய மொழியில் அர்த்தத்தை எழுதுங்க. விவாஹ் வெட்டிங், திருமணம், ஆந்தோலன், போராட்டம், ரெவல்யூஷன், ஸ்தாபனா, எஸ்டாப்ளிஷ் நிறுவுதல், மோடு டேர்னிங் பாயிண்ட் திருப்பம், அஹிம்சா நான் வயலன்ஸ் அஹிம்சை, ராஷ்டிரபிதா தேச தந்தை ஃபாதர் ஆஃப் தி நேஷன். நமக்கெல்லாம் தெரியும் மகாத்மா காந்திஜி அவர்களை நம்ம தேசப்பிதான் வைக்கிறோம். ஓகே, இப்போ இதனுடைய விலோம் சப்தம் இலக்கியே. பேதுபாவ் சமபாவ் அப்படின்னா, பேதுபாவ் அப்படின்னா பாகுபாடு பார்க்கறது. சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு சில இடத்துல வந்து மக்களை வந்து பாகுபாடு பிரித்து அவங்க வேற நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி பார்க்குறது, நிறைய இடத்துல வந்து படிக்கிற பிள்ளைங்க படிக்காத பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாகுபாடு பார்க்குறது, வசதியானவங்க வசதி இல்லாதவங்க, வெள்ளையாக இருக்கவங்க கருப்பாக இருப்பவங்க அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அது பேதுபாவ் அப்படின்னா பாகுபாடு பார்ப்பது. சமபாவ் அப்படின்னா சமமாக எல்லாருமே ஒன்று அப்படின்ற மாதிரி சமமாக சமத்துவம். ஆசாத் குலாம் அப்படின்னா ஆசாதுனா தெரியும் சுதந்திரம், குலாம் அப்படின்னா அடிமைத்தனம், அஹிம்சா அப்படின்னா அஹிம்சை வழியில் இருப்பது, ஹிம்சா அப்படின்னா அஹிம்சைக்கு எதிராக இருத்தல், ஷஹர் அப்படின்னா நகரம், காவ் அப்படின்னா கிராமம். அடுத்து வாக்கியமே பிரயோ கிஜியே, கொடுத்துருக்கிற இந்த வாக்கியத்தை இந்த வேர்டை வந்து இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணி வாக்கியமாக எழுதணும். புத்ரு அப்படின்னா மகன், தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்திக்கே புத்திரை, தேவதாஸ் காந்தி வந்து மோகன்தாஸ் காந்தியினுடைய மகனாவார். மோடு அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் திருப்பம், திருப்பம். ஹரே கே ஜீவன்மே ஏக் மோடு ஆத்தியை, ஹரே கே ஜீவன் அப்படின்னா ஒவ்வொருவருடைய ஜீவன் வாழ்க்கையில் ஏக் மோடு ஒரு திருப்பம் வரும் வருகிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நார்மலாகவே சொல்லுவாங்களே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு திருப்பு முனை அமையும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். நம்ம படத்தில் கூட பார்ப்போம் இல்லையா, இது ஒரு டேர்னிங் பாயிண்ட், இந்த படத்தில் இது இந்த சீன் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து கே சாத், மோகன்தாஸ் காந்தி கா விவாஹ் கஸ்தூர்பா கே சாத் ஹுவா, மோகன்தாஸ் காந்தியினுடைய விவாஹ் திருமணம் கஸ்தூர்பாய் காந்தி. நமக்கு தெரியும் மோகன்தாஸ் காந்தி அவர்களுடைய மனைவி கஸ்தூரிபாய் காந்தி. ஸோ கஸ்தூர்பா கே சாத் கஸ்தூரிபாயுடன் ஏற்பட்டது, அவங்களுடைய திருமணம் கஸ்தூர்பாயுடன் நடந்தது. அஹிம்சா, காந்திஜினே அஹிம்சா கோ அங்கிரேஜோங்கே கிலாப் சஸ்திர கே ரூப் மே பிரயோக் கியா, காந்திஜினே காந்திஜி அவர்கள் அஹிம்சா கோ அஹிம்சையை அங்கிரேஜோங்கே கிலாப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடுவதற்கு, அவங்களுக்கு எதிராக நம்ம அவங்களை எதிர்கொள்வதற்கு, அவங்களை எதிர்த்து போரிடுவதற்கு சஸ்திர கே ரூப் மே அதற்கான ஒரு ஆயுதமாக ரூப் மே பிரயோக் கியா. ஸோ காந்திஜி அவர்கள் அஹிம்சையை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவதற்கான ஒரு சஸ்திர அப்படின்னா ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் அமைதியை கையாண்டு அதன் மூலமாக சுதந்திரம் பெற்றோம். ஓகே, ஆந்தோலன் போராட்டம், காந்திஜினே அங்கிரேஜோங்கே கிலாஃப் கையி ஆந்தோலன் கியே, காந்திஜினே காந்திஜி அவர்கள் அங்கிரேஜோங்கே கிலாஃப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கையி ஆந்தோலன் நிறைய அதிகமான போராட்டங்களை கியே நடத்தினார், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் நிறைய போராட்டங்களை நடத்தினார். காளி ஜகஹே பரியே, காளி ஜகஹே பரியேன்னா இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சன் 1914 மே மகாத்மா காந்தி பாரத் தாஸ் ஆயே, 1914 காந்திஜி அவர்கள் பாரத் லவுட் ஆயே பாரதத்திற்கு திரும்பி வந்தார். டாஸ்னே காந்திக்கோ மகாத்மா காந்திக்கு உபாதி தி, காந்திக்கு மகாத்மா காந்தி அப்படின்ற மகாத்மா அப்படின்ற அந்த உபாதி அப்படின்ற அந்த பட்டத்தை வழங்கினார். யாரு?
கவிவர் ரவீந்திரநாத் தாகூர். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் வந்து காந்திஜி அவர்களுக்கு மகாத்மா அப்படின்ற அந்த பட்டத்தை வழங்கினார். நம்ம எல்லாருமே எப்படி சொல்லுவோம், மகாத்மா காந்திஜி அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காந்தின்னு சொல்கிறத விட மகாத்மா காந்தி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை வழங்கியவர் கவிவர் ரவீந்திரநாத் தாகூர். டாஸ்னி காந்திக்கு ராஷ்டிரபிதா கஹா, காந்திஜியை ராஷ்டிரபிதா அப்படின்னா தேச தந்தை அப்படின்னு யார் அழைத்தாங்க கஹா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து காந்தியை வந்து தேச தந்தை அப்படின்னு அழைத்தார். அடுத்து பிரஷ்னோக்கே உத்தர் தீன் தீன் வாக்கியமே லிக்கியே, கொஷினுக்கான ஆன்சரை தீன் தீன் மூன்று வரிகளில் வந்து எழுதுங்க. காந்திஜிக்கே மா பாப் அவர் புத்ரோங்கே நாம் லிக்கியே, காந்திஜியினுடைய மா பாப் அம்மா அப்பா அவர் மற்றும் புத்ரோங்கே நாம் மகன்களுடைய பெயர்கள், புத்ரோன் மகன்களுடைய பெயர்களை எழுதுங்க. மோகன்தாஸ் காந்திக்கே பிதாக்கா நாம் கரம்சந்த் காந்தி அவர் மாதாக்கா நாம் புத்லி பாயிகே, மோகன்தாஸ் காந்தியினுடைய பிதாக்கா நாம் அப்பாவினுடைய பெயர் கரம்சந்த் காந்தி, அவர் மாதாக்கா நாம் அம்மாவினுடைய பெயர் புத்லி பாயி. மோகன்தாஸ் காந்திக்கே சார் புத்ருகே, மோகன்தாஸ் காந்திக்கு நான்கு மகன்கள், சார் புத்ருகே ஹே ப்ளூரல். இதெல்லாமே பார்த்து படிச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பேசிக்லேயே வந்து இதெல்லாம் கரெக்டாக படித்து தெளிவாக இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து லெவல் போகும்போது இந்த மாதிரி பேசிக்லேயே தப்பு பண்ணாமல் கரெக்டாக இருப்பீங்க. ஓகே, அவருக்கு நான்கு மகன்கள் இருந்தாங்க. வே ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி அவர் தேவதாஸ் காந்தி ஹே, அவருடைய நான்கு மகன்களினுடைய பெயர் ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி மற்றும் தேவதாஸ் காந்தி. அடுத்து காந்திஜிக்கு தக்ஷின் ஆப்பிரிக்காமே கியா அனுபவ் ஹுவா, காந்திஜி அவர்களுக்கு ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் என்ன அனுபவம் ஏற்பட்டது? காந்திஜி ஆப்பிரிக்காமே வக்காலத் கர்னே கயே, ஸோ காந்திஜி அவர்கள் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு வக்கீல் வேலைக்காக வந்து கர்னே கயே போனார். வஹா உன்கோ பாரதியோம் பர் ஹோ ரஹே பேது பாவ் கா சாம்னா கர்னா படா, அங்கே அவர் வந்து பாரதத்தின் மேலே பர் ஹோ ரஹே பேதுபாவ், பாரதத்தின் மேலே காட்டப்படக்கூடிய அந்த பாகுபாடை வந்து எப்படி வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க, எந்த மாதிரி வந்து நடத்துகிறாங்க, எப்படி வந்து இழிவாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சாம்னா கர்ணா படா அதை எதிர்கொண்டார். மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாமே கப்பு சே கப்பு தக்கு ரஹே, மகாத்மா காந்திஜி அவர்கள் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வந்து இருந்தார், அதாவது அந்த டைமிங் பீரியட் வந்து கேட்குறாங்க. மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாமே சன் 1946 ஜனவரி 20th to 30th Tehreh, அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் வந்து 1946 ஜனவரி 20th முப்பதாம் தேதி வரைக்கும் டெஹ்ரே இருந்தார், தங்கி இருந்தார். அடுத்த லாஸ்ட் ஒன், கோன் சி கட்டுனா காந்தி ஜி கே ஜீவன்மே மகத்துவ பூர்ண மூடு பன் கை, கோன் சி எந்த ஒரு நிகழ்வு, கட்டுனா அப்படின்னா நிகழ்வு, எந்த விதமான நிகழ்வு வந்து காந்திஜி கே ஜீவன் காந்திஜி அவர்களினுடைய வாழ்க்கையில் மகத்துவபூர்ண மோடு பன்கை, ஒரு மகத்துவபூர்வமான ஒரு மகோன்னதமான அந்த ஒரு முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மோடு அப்படின்னு நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், நல்லா பாருங்க, மோடு அப்படின்னா திருப்பம், ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து எப்போ பன்கை ஏற்பட்டது? தக்ஷின் ஆப்பிரிக்கா மே ரேல் மே ஜாத்தே சமய உன்கே பாஸ் பிரதம் ஸ்ரேனி கா டிக்கெட்டா, இந்த இது வந்து நம்ம முன்னாடி இந்த பார்த்தோம் இல்லையா, தக்ஷினாஃப்ரிக்காமே கியா அனுபவம்னு அந்த என்ன அனுபவம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் இந்த அனுபவம் தான் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதற்கு பிறகுதான் வந்து அவர் சுதந்திரத்திற்காக நம்ம போராடணும் அப்படின்ற அந்த விஷயத்தையே வந்து அவர் கையில் எடுத்துக்கிறார். ஓகே, தக்ஷினாஃப்ரிக்காமே ரயில்மே ஜாத்தே சமயம், தக்ஷினாஃப்ரிக்காவுக்கு வந்து அவர் ரயில் அப்படின்னா ட்ரெயினில் போகிற சமயத்தில் ஜாத்தே சமய உன்கே பாஸ் அவர்கிட்ட வந்து பிரதம் ஸ்ரேனிக்கா டிக்கெட், முதல் வகுப்பிற்கான ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து தா அப்படின்னா பாஸ்ட் பார்த்துக்கோங்க, தா அப்படின்னா இருந்தது. ஃபிர் பி டிக்கெட் கலெக்டர்னே உன்கோ தீஸ்ரி ஸ்ரேனிமே ஜாக்கர் பைட்னே கேலியே கஹா, ஃபிர் பி ஆனாலும் டிக்கெட் கலெக்டர், டிக்கெட் செக் பண்ண வருவாங்களே, டிக்கெட் கலெக்ட் பண்ணுறோம், அவங்க வந்து உன்கோ தீஸ்ரி ஸ்ரேனிமே அவரை யார காந்திஜி அவர்களை தீஸ்ரி ஸ்ரேனி மூன்றாம் வகுப்பு அந்த பெட்டிகள் இருக்கும் இல்லையா
அதற்கு ஜாக்கர் பைட்னே கேளிய அங்க போய் உட்காரும்படி கஹா சொன்னாங்க. கியோங்கி வே பாரதிய தே, ஏன்னா அவரு நம்ம பாரதத்தை சேர்ந்தவர். யஹ் கட்டுனா உன்கே ஜீவன்மே ஏக் மகத்வ பூர்ண மோடு பன் கை, இந்த நிகழ்வு தான் கட்டுனா அப்படின்னா நிகழ்வு, இந்த நிகழ்வு தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை மூடு திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தேன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பிரார்த்தனை படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துல ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.